முன்னாள் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரும் தற்போதைய செய்தித்துறை அமைச்சருமான ஐயா மு பி சாமிநாதன் அவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கேயம் தொகுதியில் நின்று வெற்றி பெற்று கடந்த மே 7, 2021 அன்று தமிழக செய்தித்துறை அமைச்சராக பதவியேற்றார். தனக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்து தற்போது ஒரு துறைக்கு அமைச்சர் பொறுப்பையும் பெற்றுத்தந்த காங்கேயம் பகுதி மக்களுக்கு நன்றி கூற சென்றபோது மக்களும் ஆழத்தி எடுத்து அவரை மிகவும் பாசத்தோடு வரவேற்றனர். சிலர் சுயமரியாதையின் அடையாளமான சால்வையை அணிவித்து தங்களுடைய மரியாதையை வெளிப்படுத்தினர். பிறகு மக்களின் குறைகளை கேட்டு அமைச்சர், குறுகிய காலத்தில் உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பேன் என்று உறுதி அளித்ததை அடுத்து அமைச்சரின் வாகனம் மெதுவாக புறப்பட்டது.